வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், சட்ட ஆலோசகர், இளம் வழக்கறிஞர், தேசிய சிந்தனையுடைய, தேசத்தின் மீது பற்றுடைய திரு ஓம் பிரகாஷ். வணக்கம் ஓம் பிரகாஷ். வணக்கம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். முதல் முறையா நீங்க எங்களோட இணையறீங்க. உங்ககிட்ட பல கேள்விகள் வந்து கேட்க இருக்கிறோம். முதல் கேள்வியா கேட்கறது, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த பெரியாரிசம், பெரியார் மண்ணு, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்றத நிறைய இடத்துல நம்மளால கேட்க முடியுது. ஆனா உண்மையிலேயே வாட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ், இந்த சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லி நாங்க கேட்கணும் அப்படின்னு விரும்புறோம். சமூக நீதி அப்படின்றதுக்கு நிச்சயமா ஒருத்தங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. நம்முடைய நாட்டுல ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே எல்லா வழியிலுமே இந்த சமூக நீதி அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அதுல பாத்தீங்கன்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னா நம்முடைய கடவுள் நாயன்மார்கள் எவ்வளவோ பேர், ஆழ்வார்கள் எவ்வளவோ பேர், அதுல வந்து ஒரு சாதி மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லா சாதியை சேர்ந்தவர்களுமே அதுல இடம்பெறதுக்கு ஒரே தகுதி என்னது அப்படின்னா அவங்க கடவுள் மேல எந்த அளவுக்கு பக்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. கிருபானந்த வாரியார் எடுத்துப்போமே, அவரோட 64வது நாயன்மார்கள் நம்ம பெருமையா சொல்லுவோம். என்ன காரணம்? அவருடைய இது எந்த சாதின்றதுனால கிடையாது, அவர் கடவுள் மேல எந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்கிறாரு அப்படின்றதான் முக்கிய காரணமே. அதனால சமூக நீதி அப்படின்றது ஒருத்தவங்க மட்டும் உரிமைக்கொள்ள அவசியமே கிடையாது. ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களுமே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? மதுரை வைத்தியநாத ஐயர். அதுக்காக பெரும் போராட்டம் எடுத்தாரு, மதுரையில செஞ்சு காமிச்சாரு. அவருக்கு பக்க பலமா இருந்தது யாரு? மதிப்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வேற வேற சமுதாயம் தான். அத சட்டமா முன்னெடுத்தது யாரு? எல்லாருமே, அது குறிப்பா திராவிட திமுக வந்து விமர்சனம் செய்யும் ராஜாஜி அவர்கள் தான். அதே ராஜகோபாலாச்சாரிங்கிற திரு ராஜாஜி அவர்களை அரசியலுக்காக கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க திமுக. அப்ப அந்த சமூக நீதி அவன் பத்தி பேசவே இல்லை. ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தேர்தலில் ஜெயிச்ச உடனே சமூக நீதியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சமூக நீதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். நீங்க பாருங்க, எல்லா கட்சியிலுமே, அது மாநில கட்சியோ தேசிய கட்சியோ, எல்லா சாதியை சேர்ந்தவங்களுமே உயர்ந்த பொறுப்புல வந்திருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ரொம்ப 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 குறைந்த கட்சிகள் தான் சொல்ல முடியும். அதை குறிப்பா சொல்றது அப்படின்னா பாஜகவை சொல்லலாம், அதிமுகவை சொல்லலாம். மத்த எந்த கட்சிகளுமே நாங்க வந்து சமூக நீதி பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு தார்மீக உரிமை இல்லை அப்படின்றதான் என்னுடைய தெளிவான சிந்தனை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து பதவியில இருப்பாங்க, ஆனா ஓட்டு வாங்குறதுக்காக சமூக நீதினு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தமிழகத்துல தேர்தல் நடந்தது, ஹிந்தி பேசுறவங்க அதிகமா இருக்கிற இடத்துல அங்க வந்து ஹிந்தியில போஸ்டர் இருக்கும், தெலுங்கு பேசுறவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அங்க தெலுங்குல போஸ்டர் இருக்கும். ஜாதி ரீதியா அதிகமா இருந்தாங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் குறிப்பா ஜாதி பேரை போட்டு அங்க வந்து அரசியல் போஸ்டர்கள் இருக்கும். அது நிறைய வந்திருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். நிறைய நீங்க சமூக வலைத்தளங்களை கூட நீங்க அது நிறைய பார்த்தாலே கிடைச்சிடும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால ஓட்டு போடுங்க. இதே மாதிரி பொது தொகுதிகளில் எத்தனை பேர் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. தனித்தொகுதியா இருக்கும், அந்த தொகுதியில இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நிக்க முடியும் அப்படின்ற அங்க ஒரு கவர்மெண்ட், அது சட்டம். அந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா அந்த சாதியை சேர்ந்தவங்க அங்கதான் நிப்பாங்க. அவங்க ஏன் பொது தொகுதியில நிக்க கூடாது? அது என்ன பொது தொகுதின்றது? யாராவது நிக்கலாமே, அங்க எங்க போச்சு சமூக நீதி? அதனால சமூக நீதி அப்படின்றது ஊருக்குதான் உபதேசமே தவிர தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுறாங்கன்னா கிடையாது. ஆனா நம்முடைய கடவுள்கள் பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா நம்முடைய இந்து மத கடவுள்கள்ல எல்லா சாதியை சேர்ந்தவர்களையுமே எல்லாமே இருந்திருக்காங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் இப்ப சொன்னோம், இன்னும் கூட நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அதாவது நம்ம மகாபாரதத்துல கிருஷ்ணர் இருக்காரு, அதே மாதிரி தர்மபுத்திர அந்த பாண்டவ சகோதரர்கள் இருந்தாங்க, கௌரவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் சாதி ரீதியா வரவே இல்லை. தர்மம், தர்மத்தை காக்கணும், தர்மத்துக்கு யாரு துணை போறாங்க அதன் ரீதியா தான் வந்ததே தவிர சாதி ரீதியா எங்கேயுமே வரவே கிடையாது. ஆனா நம்முடைய நம்ம ஆதிக்கம் செலுத்தினவங்க, நம்ம படையெடுத்தவங்க, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தவங்க அவங்களுடைய சுய லாபத்திற்காக டிவைட் அண்ட் ரூல், இந்த மக்களை நம்ம வந்து பிரிச்சு தரசாளணும். அதுக்கு ஒரே வழி என்ன? இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துடவே கூடாது. ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அனைத்து வழிகளையுமே ரொம்ப டைட்டா பூட்டி சீல் வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.
நமக்குள்ள ஒற்றுமை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே. அதாவது புள்ளி விவரங்கள் நிறைய சொல்லுது. எப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பட்டியலின மக்கள் தான் படிச்சவங்க அதிகமா இருந்தாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த இது இவங்களுக்கு இந்த இதுன்னு அது செக்மெண்ட் வைஸா பிரிச்சு இந்த தொழில் செய்யறவங்க தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அது தொழில் ரீதியா மாத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல எல்லாருமே எல்லாமே படிச்சிருந்தாங்க. வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி அவங்க வந்து சிந்தனையாளர்கள் தேச பற்றாளர்கள் நிறைய பேர். நம்ம சகஜானந்தர் அவர் பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர். நந்தனார் கல்லூரி அப்படின்னு நந்தனார் பெயர்ல நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும் நல்ல விஷயங்கள் ஆகட்டும் ஏழை மக்கள் கல்வி கற்கும் வகையில நிறைய அவர் அமைத்திருக்கிறார். அவரு நம்ம இந்த ஜாதி அப்படின்னு நினைக்கல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி கேரளாவில எல்லாருமே போற்றி புகழும் திரு நாராயணகுரு அவர்கள் அந்த ஈழவ சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி இருக்காரு. அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சமூக நீதின்றது எல்லா இடத்துலையுமே கடைபிடிக்கப்படுது. இப்ப அரசியல் பேசுறவங்க ஓட்டு தங்களுடைய லாபத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக நீதின்றதுக்கு ஒரு புது விளக்கத்தை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு வரணும்ன்ற ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. இந்த திராவிட கட்சிகள் வந்து கடந்த 50-60 ஆண்டு காலமா இவங்க சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் வந்து இவங்க கடைபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா சமூக நீதியை நிலைநாட்டி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெய் பீம் மாதிரியான ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தை சம்பந்தப்பட்ட படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது தானே. அதாவது அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் போற்றி புகழ்றாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அந்த படத்தை வந்த உடனே எனக்கு தோன்றிய முதல் கருத்து என்னதுன்னா இது வந்து இத்தனை வருஷமா ஆண்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படிதான். ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு. இப்ப கூட கடந்த சில நாட்களா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு, அது பத்திரிகையிலேயே வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து போலீஸ் காவல்துறையினர்கள் அவங்களை பிடிச்சிருக்காங்க, பிடிச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் உலா வருது. இன்னும் கூட அந்த சமுதாயத்திற்கு ஒரு விடுதலை பறக்கவே இல்லை. அதே மாதிரி சமுதாயத்துக்கு விடுதலை பறக்கல ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டாங்களே அவங்களை கேட்டு இந்த படம் எடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றமே, நமக்கு ஒரு படம் வந்துச்சு தோனி அப்படின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப பிரபலமான படம் நல்லாவும் ஓடிச்சு. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வாழ்க்கை வரலாறு வந்தது. இவங்கெல்லாம் வந்து உலகம் அறிந்த பிரபலங்கள். இவங்களுடைய வாழ்க்கை வரலாற ஒருத்தவங்க படமா எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அனுமதி இல்லாம எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தாங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் பாயும், நிறைய சட்ட ரீதியா நிறைய அவங்களை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனா இந்த அப்பாவி பார்வதி அம்மாள் அவங்க கிட்ட அனுமதியே கேட்கல அப்படின்னுதான் அவங்க சமூக வலைத்தளத்துல சொல்லியிருக்காங்க. அனுமதி கேட்காம எடுத்தது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு அந்த சமுதாயம் சொல்றாங்க ஈழ சமுதாயம் அப்படின்னு, ஆனா அவங்க சொல்றது வந்து வேற சமுதாயம், அவங்க வந்து குறவர் சமுதாயம், நாங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ படத்துல காமிக்கிறது ஒன்னா இருக்கு, நிஜத்துல ஒன்னா இருக்கு. அதே மாதிரி அந்த படத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் வருது. இந்த ஆரம்பத்துல ஒரு சமுதாயத்துக்கு மிகவும் புனிதமா கருதப்படுற ஒரு சின்னத்தை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா அந்த சின்னத்தை மாற்றி காமிச்சாங்க. மாற்றி காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த உண்மையான பேர் வந்து அந்தோனி சாமி அப்படின்றவர். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து அதுல மாத்தி அந்த கடவுள் அவர் என்ன வழங்குவாரோ அதை காமிச்சிருக்கலாமே, ஏன் அவர் மாத்தி காமிக்கிறோம் அப்படின்ற இது வந்து வந்து கொண்டுதான் இருக்குது அந்த பிரச்சனை. நீங்க இந்த படத்துல சொன்னீங்க அந்த ஜாதியோட சிம்பிளை வந்து மாத்தினாங்க அப்படின்னு. அந்த ஜாதி சிம்பிளை மாத்தும் போது கூட பாத்தீங்கன்னா அது ஒரு இந்து கடவுளோட படமா தான் மாத்தி இருக்கிறாங்க. இந்த படம் வந்து வெளியில மக்களும் தமிழக முதல்வரும் இது ஏதோ ஒரு சமூக அக்கறைக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி பேசுறாங்க, ஆனா இது வந்து ஒரு ஆதாயத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் தெரியுது. நிச்சயமா அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அது வந்து ஒரு சமுதாய சின்னம் இருந்தது, அதுக்கப்புறம் லக்ஷ்மி படத்தை மாத்துறாங்க. அவங்க மாத்துறதா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவோ இருக்கு, இயற்கை கட்சிகளா இருக்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் மாத்தாம மதம் சார்ந்து மாத்த வேண்டிய அவசியம் என்ன? இதே இது மற்ற மதத்தின் கடவுள்கள் படத்தை வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அது உண்மையான அந்த அந்த கதாபாத்திரத்தின் உண்மையான பெயர் வந்து அந்தோனி சாமி அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் அந்தோனி சாமியா இருந்தாருன்னா அவர் வீட்டுல எப்படி லக்ஷ்மி படம் இருக்கும்? அப்போ வந்த கிரிப்டோ கிறிஸ்டியனா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அது வந்து கேட்க தோணுது. அதே மாதிரி அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா உண்மையான பெயர்கள் தான் எல்லாருக்குமே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்புறையா மாத்தணும்? உண்மையிலேயே திரு சந்துரு அவர்கள் அவர் பேரு அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க.
நிறைய உண்மையான பேர், அவங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதெல்லாம் உண்மையான பெயர், அவங்களுக்கு எதெல்லாம் பாதகமா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கற்பனை பெயர். இது வந்து எப்படின்னே தெரியல. பாகுபலி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நடிச்ச திரு நடிகர் சத்யராஜ் அவர்கள் கன்னடத்துல படம் வெளிவரணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாரு. நான் காவேரி நீர்ல நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அப்படின்னு. இப்ப அவரு ஆதரவு தெரிவிக்கிறாருல, அப்ப அவர் சொல்லியிருக்கலாமே என்ன அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. அது தனக்குன்னு வந்தா ஒரு நியாயம், மத்தவங்க ஒரு நியாயம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சமூக நீதியை நாங்க தான் பாதுகாத்தோம், அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம். அப்படின்னா இத்தனை வருஷமா ஆண்ட கட்சிகள் யாருன்றது நல்லாவே தெரியும். அத்தனை வருஷமா அவங்க மக்களா ஆண்டோம், இன்னும் அந்த சமுதாயம் பாதிக்கத்தானப்படுது. இப்ப கூட சமீபத்துல அதாவது இந்த மாசம் 14ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 3 புலவர் இனத்தை சேர்ந்தவங்க காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து இப்ப மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பயோ இந்த மாசம் கூட பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க முன்னேறல இருந்ததுன்னா அர்த்தம். அவங்க முன்னேறலாம் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? நல்லதுனாலும் நாங்க தான் காரணம்னு சொல்றாங்கல்ல. அப்ப இதுக்கு அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்ப இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈவேர அவர்களால சமூக நீதி ஏற்படுத்தப்படவில்லை. அதுக்கு சிறந்த உதாரணமே ஜெய்பீம் படம் தான். எப்படின்னா அந்த சமுதாய மக்கள் முன்ன வரலையே, இன்னும் அவங்க சொல்ற மாதிரி அந்த ஆதிக்க மனோபாவம் அதெல்லாம் இருக்குன்னு அவங்க தான் படத்துல காட்டுறாங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க இன்னும் சமூக நீதி வரல அப்படின்னு. அப்ப இது அவங்களுக்கு தங்களுக்கு தானே தோல்வி. அதாவது ஆங்கிலத்தோட சொல்லுவாங்க செல்ஃப் கோல் அப்படின்னு. அப்ப இந்த படம் வந்து ஒரு செல்ஃப் கோலா தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்னது மாதிரி சூர்யா அவர்கள் வந்து ஒரு செல்ஃப் கோல் போட்டிருக்கிறாரு. அதை வந்து நம்மளுடைய முதல்வரும் பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. அநேகமா இதுக்கப்புறமாவது அவங்க உண்மையிலேயே சொல்லக்கூடிய அந்த பெரியார் மண், திராவிட இசம், சமூக நீதியை நிலைநாட்டுவாங்க அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி பிரகாஷ், எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி.